ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பலே சமையல். இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலில் கார சாரமான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ பார்த்துடலாம். மீன் 1 கிலோ நல்லா மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பூண்டு 4 பல், கருவேப்பிலை, வரமிளகாய் 2, வெங்காயம் சின்ன வெங்காயம் 10-15 வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கோங்க. லெமன் சைஸில் புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. வரப்பொடி 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கணும். லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த டைமில் இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அந்த பொடி நல்லா வணங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே அது நல்லா வேகும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா கொதிக்கணும். அப்போ தான் புளி வாசம்லாம் அடிக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், காரம் உப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்ட்டு. இதில் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மீன் அப்படியே இழுத்துடும் அந்த புளிப்பை. ஸோ இப்போ இந்த குழம்புல நம்ம மீன் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக வைக்க போகிறோம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இருந்தாவே போதும், அந்த சூட்லேயே அந்த மீன் நல்லா வெந்துடும். ரொம்ப கிண்டாதீங்க, லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணி விடுங்க. பாருங்கள், கார சாரமாக வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.